Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மரபு கவிதை கவிஞர்கள்ல கவிஞர் சுரதா பற்றி நம்ம பார்க்க போறோம். பட் போன வகுப்புல வந்து மரபு கவிதை கவிஞர்கள்ல வாணிதாசன், கவிஞர் வாணிதாசனும் கவிஞர் முடியரசனும் பார்த்தோம். ஏன் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பார்ப்போம். என்னென்ன இப்ப நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் வந்து கிளாஸ் போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப சிலபஸ் வைஸ் நம்ம எதெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கறத நல்லா பாருங்க. இலக்கணம் பகுதி ஆவுல உள்ள இலக்கணம், பகுதி ஆ வந்து இலக்கணம், ஆவண்ணா வந்து இலக்கியத்துல வரும் இல்லையா. இப்ப பகுதி ஆ இலக்கணத்துல நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய போட்டிருக்கோம். அடுத்து நூல் ஆசிரியர், இப்ப நூல் ஆசிரியர்கள்னு பார்த்தோம்னா நம்ம 11ஆம் வகுப்புல உள்ள தமிழ் புக்கில் உள்ள நூல்கள் பெயர், ஆசிரியர் பெயர், 10ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, இது வரைக்கும் நம்ம நூல்களும் ஆசிரியர்கள் பெயரும் போட்டிருக்கோம் பாத்துங்க. இப்ப அடுத்து வந்து சிறப்பு பெயரால் குறிக்கப்படும் சான்றோர், அந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு பெயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உவமை கவிஞர் அந்த மாதிரி எல்லாம், அந்த அதுதான் சிறப்பு பெயர். அது தனியா உங்களுக்கு 2 வகுப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள், அதுவும் 2 வகுப்பு போட்டிருக்கேன். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் 2 வகுப்பு 3 வகுப்பு இருக்கு, நல்லா பாத்துங்க. அடுத்து எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் கொடுத்துருக்கோம். மரபு பிழை கொடுத்துருக்கோம். அடுத்து மரபு தொடர்களும் கொடுத்துருக்கோம். பிறமொழி சொற்கள் கொடுத்துருக்கோம். பிறமொழி சொற்களுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுக்கணும், ஆங்கிலத்திற்கு நிகரான தமிழ் சொற்கள்னு கொடுத்துருக்கோம். அது வந்து இதை நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புக்ல உள்ள அப்படியே அதுல உள்ள நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புக்ல உள்ள அனைத்தும் கொடுத்துருக்கோம் பிறமொழி சொற்கள். அடுத்து வேர்ச்சொல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றாக மாற்றுதல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளன் பெயராக மாற்றுதல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சமாக மாற்றுதல், வேர்ச்சொல்லை கொடுத்து தொழிற்பெயராக மாற்றுதல், இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். அடுத்து வந்து இலக்கண குறிப்புலையும் அதே மாதிரி உங்களுக்கு 4 வகுப்பு 5 வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஃபுல்லா நீங்க அந்த வகுப்பை பார்த்தா லாஸ்டா இப்ப நம்ம போட்டது கூட கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணி போட்டேன். அதனால இந்த இலக்கண குறிப்பு நம்ம போட்ட வகுப்பு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க 10 பேரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க தரவா எழுதுவீங்க, உங்களுக்கு அப்படி புரியும், நல்லா புரிஞ்சு எழுதுங்க இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்க எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறிதல், அதான் அந்த வகுப்பும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வாக்கிய வகைகள், வாக்கிய வகைகள் வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்கள், இவற்றில் எதுன்னு கண்டுபிடிச்சு எழுதுவோம் இல்லையா, அது அதுவும் முடிச்சிட்டோம். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் நூல்கள், உவமையால் விளக்கப்பெறும் தொடர்கள், அதுவும் பார்த்தாச்சு நல்லா படிச்சுங்க, இதுவும் வந்து நம்ம 2 வகுப்பு போட்டிருக்கோம். அடுத்து எதுகை மோனை ஏய்பு மட்டும் நம்ம பொருளை எது, அது வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டதோட இருக்குது. இந்த வகுப்பு வந்து நம்ம 4 வகுப்பா நம்ம முடிச்சுவோம் இவ்வளவுதான் இலக்கணத்துல. இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது நடத்த வேண்டியது இரு வேணும் அப்படின்னாக்க அதை பிரித்து எழுதுக, அகர வரிசையில் எழுதுக, இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க, நம்ம அந்த வகுப்பையும் நம்ம போட்டுருவோம் சரியா. இப்ப இதுலாம் இப்ப சிறப்பு பெயரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்லாம் 2-3 வகுப்பா எடுத்திருப்பேன். பகுதி 1 பகுதி 2 அப்படின்ட்டு எடுத்திருப்போம், நல்லா பாத்துங்க. அப்புறம் 10ஆம் வகுப்பு புக்ல உள்ள அனைத்து இயல்கள் உள்ள இலக்கணங்கள் ஃபுல்லாவே தரவா முடிச்சாச்சு. இயல் 1, இயல் 2, இயல் 3 எல்லா இயல்ல உள்ள இலக்கணமுமே ஒவ்வொரு வகுப்பா போட்டாச்சு, அதையும் பாருங்க. அடுத்துமா, அடுத்து இலக்கியத்துலன்னு பார்த்தோம்னாக்க கம்பராமாயணம் பார்த்துட்டோம், 8 தொகை நூல்கள் பார்த்தா, இது 8 தொகை நூல்கள் உள்ள அனைத்து நூல்களுமே பார்த்துட்டோம். அடுத்து பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், விளையாட திருவிளையாடல் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம், திருக்குற்றால புரவஞ்சி, கலிங்கத்து பரணி, தமிழ் வீடு தூது, நந்தி கலம்பகம், விக்கிரம சோழன் உலா, முக்குடர் பல்லு, அடுத்து சமய முன்னோடிகள்ல அப்பர் சம்பந்தர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், ஆண்டாள், சாத்தனார், இவங்களை பத்தி நம்ம பார்த்தாச்சு சரியா. இனிமே இதுக்கு அடுத்து உள்ளதை நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம், நல்லா படிச்சுங்க. இப்ப அடுத்து நம்ம இன்னைக்கு மரபு கவிதை கவிஞர்கள்ல கவிஞர் சுரதா பத்தி பார்ப்போம். இப்ப கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபால், ராசகோபால். இப்ப அவர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடிக்கு அருகில் உள்ள பழையனூர் என்னும் ஊர் தான் ராசகோபாலின் சொந்த ஊர். இப்போ பாவேந்தர் மீது கொண்ட பச்சினால் ராசகோபால் பெயரை ஏன் சுரதா அப்படின்னு மாத்தினாருன்னு பாருங்க. பாவேந்தரின் மீது கொண்ட பச்சினால் தன் பெயரை சுப்புரத்தின தாசன், சுப்புரத்தின தாசன் என
மாற்றி பின்பு அதையும் சுருக்கி சுரதா என மாற்றிக்கொண்டார். இது மச்சாப்பி பாருங்க இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே உங்களுக்கு ஆன்சரா வரும், அண்டர்லைன் பண்ணலாம். யார் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை சுரதா அவர்கள் சுப்புரத்தின தாசன் அவர்கள் சுரதா என மாற்றிக்கொண்டார், அல்லது ராசகோபால் அவர்கள் சுரதா என மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, இந்த வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை சுப்புரத்தின தாசன். ஏன் சுப்புரத்தின தாசன் மாத்தினாரு ராசகோபால் அப்படிங்கறதுனா, பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், அதனால அவர் சுப்புரத்தினத்தின் தாசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்புரத்தின தாசன் அதையும் சுருக்கி துப்புல உள்ள முதல் எழுத்தும் ரத்தினத்தில் உள்ள ராவையும் தாசனில் உள்ள தாவையும் சேர்த்து சுரதா என மாற்றிக்கொண்டார். அடுத்து பாருங்க, இப்ப இவருடைய ஸ்பெஷல், அதாவது இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, உவமைகளை கையாண்டு நிறைய கவிதைகள் புனைவதால் இவருக்கு வந்து உவமை கவிஞர் என சிறப்பு பெயர் உண்டுமா. உவமை கவிஞர் யாரு? கவிஞர் சுரதா. அடுத்து, தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் என தொடங்கும் பாமாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர் யார்? ராசகோபால் அப்படின்னு வந்தா அதை நீங்க சூஸ் பண்ணணும், அல்லது கவிஞர் சுரதான் வந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கணும், அல்லது சுப்புரத்தினம் தாசன் என வந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கணும். இந்த மூணு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் என தொடங்கும் பாமாலையை திருவள்ளுவருக்கு சூட்டியவர் கவிஞர் சுரதா அவர்கள், அல்லது அதாவது நாங்க சுப்புரத்தின தாசன் அப்படின்னு எழுதியிருக்கேன். என்ன ஆப்ஷன் கேட்கிறாங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்க. இதே வேறு மாதிரி கேட்பாங்க, தித்திக்கும் தமிழே முத்து முத்தாய் என தொடங்கும் பாமாலையை கவிஞர் சுரதா அவர்கள் யாருக்கு சூட்டினார்? திருவள்ளுவருக்கு, தெய்வத்திரு திருவள்ளுவருக்கு. அடுத்து பாருங்க, கவிஞர் சுரதா அவர்கள் பல நூல்கள் படைத்திருந்தாலும் அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய நூல் தேன்மழை. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா பாயிண்ட். அடுத்து தமிழக அரசு வழங்கும் பாவேந்தரின் நினைவு பரிசை வென்ற முதல் பாவலரும் யாரு? இவரே, ராசகோபால் அவர்களே. பாவேந்தர் நினைவு பரிசு. தமிழக அரசு வழங்கும் எந்த பரிசை பெற்ற முதல் பாவலர் சுரதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாவேந்தர் நினைவு பரிசு. தமிழக அரசின் இயலிசை நாடக மன்றம் வழங்கும் எந்த பட்டத்தை கவிஞர் சுரதா அவர்கள் பெற்றார்? கலைமாமணி பட்டத்தை. அல்லது இப்படி கேட்பாங்க, தமிழக அரசின் இயலிசை நாடக மன்றம் வழங்கும் கலைமாமணி பட்டத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவிஞர்களுடைய பெயர் வரும். அதுல நம்ம எதை சூஸ் பண்ணணும், கவிஞர் சுரதான் கொடுத்திருந்தாங்க, அல்லது ராசகோபால், அல்லது சுப்புரத்தின தாசன். அடுத்து பாருங்க, இரட்டை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என உவமை மரபை பாடியவர் யார்? கவிஞர் சுரதா அவர்கள். கவிஞர் சுரதா அவர்கள். இப்ப இரட்டை கிளவி போல்னா என்ன அப்படின்னாக்க, இப்ப இரட்டை கிளவினா என்ன, இப்ப பல பல பளபளப்பாக அப்படிங்கிறோம் இல்லையா, இந்த பளபள பிரித்தால் பொருள் தருவா? தராது. பல கூட்டல் பல தராது. அதான் இரட்டை கிளவி போல் சேர்ந்தே இருந்தால்தான் பொருள் தரும். பளபளப்பாக சேர்ந்து இருந்தால் பளபளப்பாக அப்படிங்கிற பொருள் தருது. அதே பல கூட்டல் பலன் பிரிச்சுட்டோம்னா அதுக்கு பொருளே வராது. அதனாலதான் நம்மளை வந்து அவரு நம்மளுடைய வாழ்க்கை நெறியையும் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அழகா உவமையில, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. இணைந்தால்தான் பொருள், பிரிந்தால் பொருள் இல்லை என உவமை மரபை பாடியுள்ளார். எவ்வளவு அழகா நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து புரிவித்தார். அடுத்து பாருங்க, இவருடைய கவிதை நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுரதாவின் கவிதைகள் வந்து இவரின் கவிதைகள் வந்து சுரதாவின் கவிதைகள்ங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. அடுத்து தேன்மழை, இதுதான் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்து அவையடக்கம், துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்புகள். அடுத்து மற்ற படைப்புகள்னு பாத்தீங்கன்னா, சாவின் முத்தம், உதட்டில் உதடு, பட்டத்தரசி, வார்த்தை வாசல், இதெல்லாம் அவருடைய மற்ற படைப்புகள் தான். நல்லா கவிஞர் சுரதா பத்தி நல்லா தரவா படிச்சு வச்சீங்க. அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.